ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபிஸ் தான் காட்ட போறேன். முதல்ல பூஷணிக்காயும் வெள்ளரிக்காயும் போட்டு கூட்டு பண்ண போறேன். பேன்ல கால் கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டேன், இடிச்சு சேர்த்துட்டேன், பொடி பொடியா கட் பண்ணி சேர்க்கல. இதில் ரெண்டு வெள்ளரிக்காய் என்னென்னா தோல் பீல் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணினதும் 200 கிராம்ஸ் அளவுக்கு பூஷணிக்காய் என்னென்னா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணதும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணின மாதிரி பண்ணிக்கிறேன், ஏன்னா நன்னா மசிச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்கள் வந்து பெரிய பெரிய பீசஸாக கூட போட்டுக்கலாம். சிம் ஃப்ளேமில் 20-25 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும். தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு நான் பண்ண போகிறதில்லை, சிம்பிளாக பருப்பை மட்டும் சேர்த்து பண்ண போகிறேன். கூட்டுக்கு வந்து அங்கே காய்கறிகள் வந்து குக் ஆகிறதுக்குள்ளேயும் கூட்டு குழம்பு பண்ண போகிறேன். கத்திரிக்காயும் கொத்தவரங்காயும் போட்டு கூட்டு குழம்பு பண்ண போகிறேன். சின்ன குக்கரில் கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதில் 200 கிராம்ஸ் கொத்தவரங்காய் சாப் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் கையாலே உடச்சி சேர்த்துருக்கேன். 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன் இந்த கூட்டுக்கு. புளி தக்காளி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். புளிப்புக்கு மாங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பண்ண போகிறேன். இன்னைக்கு மசாலா அரைக்கிற போது இதில் மாங்காயும் வதக்கி அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொத்தவரங்காய் வந்து இந்த மாதிரி கையாலே நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுண்டா நல்லாயிருக்கும் கூட்டு குழம்புக்கு. இதில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு, கூட்டும் வந்து காய்கறியெல்லாம் குக் ஆகிட்டுருக்கு. இப்போது கிறிஸ்பி வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். குர்குரே பிண்டின்னு சொல்லுவோம். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், மாங்காய் பவுடர் நல்லா மாங்காயை வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணினது, அது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு. சாட் மசாலா ஃப்ரெஷ்ஷாக பண்ணினேன், சாட் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டேன். 1 எலுமிச்சம்பழம் ஜூஸ், 1 எலுமிச்சம்பழத்துலேருந்து பிழிஞ்ச ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா கொஞ்சம் புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும். நம்ம சாட் மசாலா மாங்காய் பொடியெலாம் சேர்க்குறோம், லெமனும் சேர்த்துருக்கோம். காரப்பொடி எல்லாம் சேர்த்து பண்ணும்போது எண்ணெயில் பொறிச்சு பண்ண போகிறோம், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். குர்குரே பிண்டின்னு பேர். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜலம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். பொறிக்கிற போது நல்லா கிறிஸ்பாக வரும், தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுற போது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டுக்கிறீங்களோ பாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
கொஞ்சமாக வாட்டர் தெளிச்சுக்கணும், ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலாக கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தேன். ஸோ தட் தனித்தனியாக அந்த வெண்டைக்காய் நமக்கு கிடைக்குங்கிறதுனால சேர்த்துட்டேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் ஆட் பண்ணிட்டேன். சுக்கு பவுடர் சேர்த்தாலும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நிறைய ஜலம் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் தெளிச்சு தான் பண்ணணும். இல்லைன்னா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி வந்துடும், நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. கிறிஸ்பாக வரணும்னா இந்த மாதிரி கோட் ஆகிருக்கணும், அவ்வளோதான். வெண்டைக்காயில் ஜஸ்ட் கோட் ஆனால் போதும். 15 to 20 minutes நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளேயும் நான் மற்ற ரெசிபீஸ்லாம் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சேனக்கிழங்கு கறி மதுக்கு ரெடி பண்ணுறேன். 200 grams அளவுக்கு சேனக்கிழங்கு நல்லா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சேனக்கிழங்கு வாங்கின உடனே பண்ணுறதை விட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கழித்து பண்ணினா அந்த சேனக்கிழங்குக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அரிப்புத்தன்மை வந்து நம்ம சாப்பிட்றச்சே இருக்காது, இல்லைன்னா ரொம்ப நா கறிக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துண்டாச்சு. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ணதுனால 5 minutes மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். கூட்டு குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ண போகிறேன். பேனில் 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தனியா 3 teaspoon, கடலைப்பருப்பு 2 teaspoon, வரமிளகாய் 4, கலருக்காக காஷ்மீரி சில்லி 1 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை 1 கொத்து, மிளகு 1/2 teaspoon, வெந்தயம் 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். குழம்பு பொடி சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா அரைச்சி சேர்க்க போகிறேன். வாசனையாக இருக்கும். இதில் 10 to 12 pieces இந்த மாதிரி கட் பண்ணின தேங்காய், 4-5 pieces அளவுக்கு மாங்காய் கொஞ்சம் பழுத்துருக்கு, அதனால் இதிலே சேர்த்துட்டேன் புளிப்புக்காக. புளி தக்காளிலாம் சேர்த்து நான் பண்ண மாட்டேங்கிறதுனால மாங்காய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நெல்லிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நெல்லிக்காய் இல்லைன்னா மாங்காய். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த குழம்பு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த சூட்டிலே வந்து மாங்காயும் தேங்காயும் குக் ஆகும் ஓரளவுக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதும் மையா அரைச்சுக்கணும். கொஞ்சமா வாட்டர் சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். கொத்தவரங்காய், கடலை, கத்திரிக்காய் தோரம் பருப்போட நல்லா வெந்தெடுத்து, ஓ வறுத்த மசாலா எல்லாமே அரைச்சாச்சு, ஆறினதும் அரைச்சாச்சு. இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா 1.5 glass அளவுக்கு 1.5 cup அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். மசாலா பேஸ்ட்டு சேர்த்து 1.5 cup அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் கூட்டு மாதிரி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா 3/4 cup அளவுக்கு வாட்டர் சேர்த்தாலே போதும். இது வந்து கூட்டு மாதிரியும் இல்லை குழம்பு மாதிரியும் இல்லை, அதனால் வந்து இதை கூட்டு குழம்புன்னு சொல்லுவோம். இதில் 1/4 tablespoon மஞ்சள் தூள், 2 tablespoon அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்.
உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு குழம்புக்கு திருமாறுறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் குழம்பு வடை 10-12 ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வடாம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குழம்பு வடாம் ஓரளவுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கூட்டு குழம்புக்கு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துட்டா ரொம்ப வாசனையா இருக்கும். திருமாறுறதுக்கு மிளகாய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த அரைக்கிற மசாலா பேஸ்ட் நம்ம பண்ணுற போதே இந்த வறுக்கிற சாமான மிளகாய் சேர்த்தாச்சு போதும். இந்த திருமாறுறத கூட்டு குழம்புல ஆட் பண்ணிடணும். இங்கே கூட்டும் ரெடி ஆகிடுது. பூஷணிக்காயும் வெள்ளரிக்காயும் நல்லா குக் ஆகிடுது. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாடு சர்க்கரையும் சேர்த்துட்டேன். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு இப்போ திருமாறிக்கலாம். திருமாறும் போது காட்டுறேன். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் கூட்டுக்கு திருமாறுறதுக்கு. கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதும் 1 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் கூட்டுக்கு. சேனக்கிழங்கு கறி வந்து பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சேனைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணதுனால 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி குக் பண்ணுற போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சதுனால இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கல. ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நான் லோ மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். பாற்காய் கறிமதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 பாற்காய் நல்லா அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். 50% குக் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பாக வர வரைக்கும் பொரிச்சுக்கணும். பொரிச்சுட்டு காட்டுறேன். பாகற்காய் கறிமது பண்ண போகிறேன். அது பாற்காய் 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுது. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இட்லி மிளகாய் பொடி சேர்த்து பண்ணுறதால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உடனே இதில் குக் பண்ண பாற்காயும் சேர்த்துக்கணும்.
5 minutes low flame ல நல்லா வதங்கலாம் இதில வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க போறேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிப்பேன் லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கலாம் சோ இன்னைக்கு தலிக ரெடி ஆயிட்டு குர்குரே பிண்டி பார்க்காய் கறிமது சேனக்கிழங்கு ரோஸ்ட் கத்திரிக்காய் கடலை கொத்தவரங்காய் போட்டு கூட்டு குழம்பு பூசணிக்காயும் குக்கும்பரும் போட்டு பருப்பு கூட்டு பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணின சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள் புதுசாக சேனல் பார்க்குறவா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபீஸ் போடுற போது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ